இளையமக்கா வணக்கம். எப்பா என் நெத்தில ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. அப்படியே உங்கள் நெத்திலையும் ஏதாவது எழுதியிருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக நடக்கிற மாநாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டிய ஒழிக்க தவறுன திராவிட மாடல் கம்பெனி கலந்துக்க போகுதான். எப்படி இருக்கு பாருங்க. விட்டா ஜாபர் சாதிக் தலைமையில் பொதுக்கூட்டம் கூட போடுவாங்க போல. நல்ல வேலை அவர் உள்ளே இருக்காரு. வெளியே இருந்திருந்தா அந்த கொடுமையை நடக்கும். போதைப் பொருள் ஒழிப்பு பற்றி பேசுறதுக்கு இந்த நாடக கம்பெனிக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாட்டில் போதைப் பொருள் புழக்கமே அதிகமாயிருச்சு. இவங்க போதைப் பொருளுக்கு எதிராக பேசுகிறாங்களாம். மக்கா, இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்தியை அப்புறம் பார்க்கலாம். போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுக்கு போய் திமுக கும்பல் என்ன பேசும்? ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தினது எப்படின்னு விளக்கம் எதுவும் கொடுக்குமா? எப்பா, நான் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. ஆட்சியில பங்கு வேணும்னு பேசின அண்ணன் திருமாவளவன் மறுபடியும் அறிவாலய வாசலுக்கு வண்டியை திருப்பியிருக்காரையா. ஆனா விசிக தொண்டர்கள் விளம்பர ஆட்சியை பத்தி புலம்பி தள்ளுறாங்க. இந்த ஆட்சியில 160க்கும் மேற்பட்ட விசிக கொடிகளை புடுங்கி போட்டிருக்காங்களாம். சமத்துவம், சமூக நீதி எல்லாம் வெத்து பேச்சுங்கிறாங்க. ஜனங்க நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு முடிவுல இருக்கு போல திராவிட மாடல் கம்பெனி. பவள விழா கொண்டாட்டங்கிற பேர்ல நடு ரோட்ல பேனர் கட்டி ஜனங்களை பாடாப்படுத்துறாங்க. ஏன் சென்னைக்கு வெளியில இடமே இல்லையா? ஏன் இப்படி சிட்டிக்கு நடுவுல நடத்தணும்னு ஜனங்க கேட்குறாங்க. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்க்கலாம். மக்கா, மது மற்றும் போதையை ஒழிக்க அண்ணன் திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்துறார் ஐயா. அந்த மாநாட்டில் நம்ம நாடக கம்பெனி கலந்துக்க போகுதான். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வித்தவர் வீட்டில் இருந்த ஐயா ஸ்டாலினோட ஸ்டிக்கரில் ஆரம்பித்து ஜாபர் சாதிக்கு கைது வரைக்கும் போதைப் பொருள் விவகாரத்தில் திமுகவோட மானம் காற்றுல பறந்துட்டுருக்கு. இவங்க மாநாட்டில் கலந்துக்க போகிறாங்களாம். என்னையா பேசுவாங்க, நினச்சாலே சிரிப்பு தான் வருது. மக்கா, அண்ணன் திருமாவளவன் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்த போறேன்னு சொன்னப்ப என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொன்னார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொதல் பாயிண்ட்டு, 2016ல் பூரண மதுவிலக்குன்னு சொல்லி திமுக கும்பல் கொடுத்த வாக்குறுதி பற்றி சொல்லியிருந்தாரு. அதை செய்யலைன்னு சொன்னவர் அத்தோட நிறுத்தாம இந்த கவர்மெண்ட்டு டார்கெட் வச்சு டாஸ்மாக்ல சாராயம் விற்குதுன்னு சொன்னார். அத்தோட நிறுத்தினாரா? மரக்காணம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பற்றி பேசினார். இத்தனையும் பேசிட்டு இதை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்த போறேன்னு சொன்னா அது யாருக்கு எதிரான மாநாடு? நம்ம திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான மாநாடு தானே. அந்த மாநாட்டில் எப்படி நாடக கம்பெனி கலந்துக்க முடியும்? இப்போ யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு எதிராக மேடையை போட்டு ஊரை கூட்டி நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் தப்பட்டு அடிக்கிறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துக்கு நீங்க போவீங்களா? போக மாட்டீங்க தானே. ஆனா திமுக கும்பல் போக போகுதான். விசிக மேடையிலையும் நாடக கம்பெனி வழக்கம் போல நாடகத்தை நடத்த போகுது. சரி, போதை ஒழிப்பு மாநாட்டில் விளம்பர கும்பல் என்ன பேசும்? திமுகவுல முக்கிய நிர்வாகியா இருந்த ஜாபர் சாதிக்கு எப்படி உலகம் முழுக்க போதைப் பொருள் கடத்தி சிக்கினார்னு பேசுமா? இல்ல விளம்பராட்சி சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறதால டவுனுக்குள்ளேயே கள்ளச்சாராயம் வியாபாரம் நடந்து அதை குடிச்சு 70 பேருக்கு மேல இறந்து போனாங்களே, அதை பத்தி பேசுமா? இல்ல ஐயாவோட அலங்கோல ஆட்சியில கஞ்சா வியாபாரம் கொடி கட்டி பறக்குதே, அதை பத்தி பேசுவாங்களா? எதை பத்தி பேசுவாங்க? ஆட்சிக்கு வந்தா ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இப்ப ஆட்சி கிடைச்சதும் அதை அப்படியே டீல்ல விட்டது எப்படின்னு விளக்கம் கொடுப்பாங்களோ? என்னதான்ப்பா பேசுவாங்க. உள்ளபடியே எதிர்ப்பு எகிரிக்கிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில ஏற்கனவே சொல்லியிருந்தோம், விளம்பராட்சியில போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு, அதை திசை திருப்ப திராவிட மாடல் கும்பல் நாடகம் போடும்னு. ஆனா விசிக மேடையில் அந்த நாடகத்தை போடும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. மக்களை எல்லாம் இழிச்சவாய் கூட்டம்னு நினைச்சு நாடகம் போடுற இந்த கும்பலுக்கு மக்கள் நல்ல பாடத்தை சீக்கிரம் சொல்லி கொடுக்க தான் போறாங்க. மக்கா, மது ஒழிப்பு போதை ஒழிப்பு மாநாடு கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விசிக தொண்டர்கள் ரொம்ப புலம்புறாங்களையா. இந்த விளம்பர ஆட்சியில் 160க்கும் மேற்பட்ட விசிக கொடிகளை அப்புறப்படுத்தியிருக்காங்களாம். விசிக நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களாம். வேங்கை வயலில் ஆரம்பித்து நாங்குநேரி வரைக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு புலம்புறாங்க. நம்மகிட்ட புலம்பி என்ன செய்ய? மக்கா, நாடக கம்பெனி மேடையில் பேசும்போது சமத்துவம் சமூக நீதினு நிறைய பேசுவாங்க. ஆனால் நிஜத்தில் அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. வேங்கவேல் சம்பவம் உட்பட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எத்தனை அநியாயம் நடக்கு. ஐயா ஸ்டாலின் அதை கண்டுக்கிடுதாரா? கண்டுக்க மாட்டேங்கார். ஆனால் மக்களுக்கு நடக்கிறத விடுங்கப்பா, கூடவே இருக்கிற அண்ணன் திருமாவளவனை இந்த திராவிட மாடல் கும்பல் எப்படி நடத்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பொது தொகுதி வேணும்னு கேட்டாங்க. ஒரு பொது தொகுதி கொடுத்தா குறைஞ்சா போயிடுவாங்க, கொடுக்கவே இல்லையே. நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாங்கிற துணியில் தனி தொகுதி தான் கொடுத்தாங்க. வீசிக்கா கொடி எங்கேயும் பறந்துடக்கூடாது, உடனே அதை உடச்சி தூக்கி போட்டுடுறாங்க. இந்த விளம்பர ஆட்சியில் சுமாராக 160 வீசிக்க கொடி கம்பங்களை வெட்டி எரிஞ்சிருக்காங்களாம் அரசு அதிகாரிகள். மதுரையில் அண்ணன் திருமாவளவன் ஏற்றி வச்ச கொடியவே தூக்கி போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்லலை சாமி, வீசிக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் புலம்புறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆட்சியில் நிறைய வீசிக்கா பிரமுகர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கும் நீதி கிடைச்ச மாதிரி தெரியல. பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறது, பொதுவெளியில் அசிங்கப்படுத்துறதுன்னு நிறைய பட்டுட்டாங்க. இப்படி திமுக அசிங்கப்படுத்தும் போதெல்லாம் வீசிக்கா கொந்தளிக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், போதை ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வீடியோலாம் கூட போட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்கு? வழக்கம் போல் திமுக கும்பல் உருட்டி மிரட்டி வீசிக்காவை பணிய வைக்குது. ஒரே விஷயந்தான், திமுக இன்னைக்கு நேற்று இல்லை, பல காலமாக கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் ஒரு அடிமை மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கு. பல கட்சிகளை அழிச்சு ஒழிச்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்து தான் வீசிக்கா தொண்டர்கள் புலம்புறாங்க. நாடக கம்பெனி தலைவர்களை வேணும்னா அங்கிட்டும் இங்கிட்டும் இழுத்து ஆட்டி படைக்கலாம். ஆனால் வேங்கை வயல் நாங்குநேரின்னு பாதிக்கப்பட்டு இருக்கிற பட்டியல் சமூக மக்களை இழுக்கவே முடியாது. ஆட்சி அதிகாரம் பணபலம் வச்சு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஆட்டம் போடுற நாடக கோஷ்டிகளுக்கெல்லாம் ஜனங்க பாடம் நடத்தத்தான் போகிறாங்க. மக்கா, நாட்டில் யார் முதலமைச்சர்னே தெரிய மாட்டேங்கி. ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அண்ணன் உதயநிதி வாண்டடாக வந்து செய்யும் போது யார் முதலமைச்சர்னே சந்தேகம் வருது. அதாவது சட்ட ஒழுங்கு பற்றி போலீஸ்காரங்களோட பேச வேண்டியது யாரோட வேலை? காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஐயா ஸ்டாலினோட வேலை தானே. அந்த வேலையை அண்ணன் உதயநிதி பார்க்காரு. எல்லாரும் சொல்ற மாதிரி ஐயா ஸ்டாலின் சும்மா பேருக்கு பொம்மை முதலமைச்சராக தான் இருக்காரு போல. அண்ணே உதயநிதி சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, போக்சோ குற்றங்களை எப்படி குறைக்கலாம், போதைப் பொருளை கட்டுப்படுத்த என்ன செய்யணும், சமூக விரோத செயல்களை தடுக்க என்ன செய்யணும்னு ஆலோசனை பண்ணியிருக்காராம்ப்பா. இதெல்லாம் செய்ய வேண்டியது பொம்மை முதலமைச்சர் தானே, இவர் எதுக்கு இதெல்லாம் பண்றாருன்னு கேட்டா தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் பண்ணாருன்னு உடன்பிறப்புகள் முட்டு கொடுக்குறாங்க. சரி, அப்போ எல்லா எம்எல்ஏவும் இதை செய்யலாமா, செய்யறாங்களான்னு கேட்டா பதில் இல்லை. மக்கா, இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறத ஜனங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அதை எப்படி திசை திருப்புறதுன்னு தெரியாம நாடக கும்பல் தீவிரமா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறாங்க. அந்த நாடகத்துல ஒரு நாடகம் தான் இந்த நாடகம். ரெண்டாவது கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சமாளிச்சு அண்ணனை முன்னிறுத்தவும் இப்படிலாம் பரபரப்பா கிளப்பிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் எல்லாரும் சொல்ற மாதிரி பொம்மை முதலமைச்சர் தான் போல. அதான் அவர் செய்ய வேண்டிய வேலையில மத்த எல்லாரும் தலையிடுறாங்க. அட நான் சொல்லல சாமி, ஜனங்க சொல்றாங்க. இந்த மாநாடு நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம நாடக கம்பெனி ஒரு விழா நடத்துதப்பா, பவள விழா கொண்டாட்டம். அது சரி, ஜனங்க திண்டாடிட்டு இருக்கையில இவங்களுக்கு மட்டும்தான் எங்க இருந்து கொண்டாட்டங்கள் கேக்குதுன்னு தெரியல. சரி, கொண்டாடுறது கொண்டாடுறீங்க, ஜனங்களுக்கு தொல்லை இல்லாமல் கொண்டாடுறாங்களா? அதுவும் இல்லை, ஜனங்களை பாடா படுத்துறாங்க. அந்த கொடுமையை பாருங்க. இந்த நாடக கம்பெனி ஜனங்க சொல்றதை தான் காதுல வாங்கிக்க மாட்டேங்காங்கன்னு பார்த்தா கோர்ட்டு உத்தரவையும் மதிக்க மாட்டேங்காங்கப்பா. பவள விழா கொண்டாடுறேன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற முக்கிய சாலையான அண்ணா சாலையில் ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேனர் கொடியெல்லாம் வச்சிருக்காங்க. நடைபாதையில் பேனர் வச்சா ஜனங்க எங்கே நடந்து போகிறது? ஏற்கனவே திருட்டு கொலையெல்லாம் அதிகமாக நடக்கு. இதில் இவங்க சிசிடிவிகளை மறைச்சு பேனர் கட்டுறாங்க. அதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னா சென்னைக்கு வெளியில இடமா இல்லை, ஏன் சிட்டிக்கு நடுவுல விழாவை நடத்தி இப்படி நீதிமன்ற உத்தரவை மீறி பேனர் கட்டி ஜனங்களை பாடாப்படுத்தணும். ஆக கார் ரேஸா இருந்தாலும் சரி, கட்சி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, மக்களை பாடா படுத்துறது தான் திராவிட மாடல். ஜனங்க திண்டாடும் போது கொண்டாட்டத்தில் இருக்கிற கும்பலுக்கு ஜனங்க பாடம் புகற்ற காலம் வரும். மக்கா, நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுதான். 2003ல் புரட்சி தலைவி அம்மா மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கட்டாயமாக்குனாங்க. அதை இந்த மாடல் கவர்மெண்ட்டு ஒழுங்காக நடைமுறைப்படுத்தாததால் இப்போ நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை எல்லா இடத்துலையும் காட்டினா இப்படி தான் ஜனங்க தான் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். சரி, எல்லாம் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு தான், பிறகு எல்லாம் சரியாக போகும். சரி மக்கா, இன்றைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சு, நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.